ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான காளான் கிரேவி எப்படி செய்ய போகிறோம்னாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒரு டிஷ் இருந்தால் போதுங்க, இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. நான் அதுக்கு ஒரு மூணு வெங்காயம் நல்லா எடுத்து மெலிஸ் மெலிசாக கட் பண்ணிட்டேங்க. அடுத்து நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து மெலிஸ் மெலிசாக கட் பண்ணிட்டேங்க. அடுத்து வாசனைக்காக தேவையான அளவு புதினா கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு புதினா போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து நான் ஒரு பாக்ஸ் காளான் வாங்கி நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நம்ம காளான் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், தெரியாதவங்க அதை போய் பார்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம வாசனைக்காக கொஞ்சோண்டு அந்த இலை, அப்புறம் ஸ்டார்பூ, கிராம்பு, பட்டை கொஞ்சோண்டு கசகசா எடுத்துக்கலாங்க. அடுத்து கிரேவி நல்லா ஸ்மூத்தாக வரதுக்காக கொஞ்சோண்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரேவி நல்லா காரசாரமாக நல்லா சுவையாக இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மிளகு தூள் நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வாணையில் வச்சுக்கலாங்க. வாணை நல்லா காஞ்ச உடனே தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் வாசனைக்காக கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம வாசனைக்காக எடுத்து வச்சுருந்த பிரிஞ்சி இலை, அந்த ஸ்டார்பூ, பட்டை, ஏலக்காய், நெக்ஸ்ட்டு கசக்கசா சேர்த்து கொஞ்சம் நம்ம தாளிச்சிக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போது இது நல்லா கொதி வந்துடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க, அப்போ தான் வந்து கிரேவி நல்லா ஸ்மூத்தியாக டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் போட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இதை வந்து நல்லா வதங்கி ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வரணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கணும், அப்போதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. அடுத்து இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளானையும் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா கூடயே வந்து காளான் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாங்க. தண்ணீர் வந்து நான் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேங்க. அதுக்கு மேலே ஊற்ற வேணாம், ஏன்னா நம்ம இப்போ வந்து கிரேவியாக தான் வேணும். அதனால் வந்து தண்ணி வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறது நல்லதுங்க. இப்போது தண்ணி ஊற்றின பிறகு நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டேன், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டேன். நான் மிளகாய்த்தூள் வந்து அதிகமாக சேர்க்கல, ஏன்னு சொன்னால் நம்ம லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து மிளகாய்த்தூள் வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் காளான் வந்து எப்படி கிளீன் பண்ணுறது, அதோட பயன்கள் என்ன, யார் யாரெல்லாம் காளான் வந்து சாப்பிடக்கூடாது அதெல்லாம் போட்டிருக்கோங்க. உங்களுக்கு அது வேணும்னு சொன்னால் நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இப்போ கொதி நல்லா வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.